بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் நாம் அனைவரும் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பின் தலைப்பாக அன்னையர்களின் மடியில் பேசிய மூவர் என்ற தலைப்பினூடாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு படிப்பினைக்காக விட்டு சென்ற அந்த செய்தியை இன்றைய வகுப்பினூடாக உங்களுக்கு விளக்கலாம் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் அவர்களுடைய வரலாற்று செய்திகளில் அறிவுடைய மக்களுக்கு படிப்பினை இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். 12வது அத்தியாயம் 111வது வசனம்.
ஏழாவது அத்தியாயம் 176 வசனத்திலே சொல்கின்ற போது, ஃபக்ஸுஸில் கசஸ லஅல்லஹும் யதஃபக்கரும், கதைகளை சொல்லுமாறு அல்லாஹ் சொல்கிறான். வெறும் கதைகளை கேட்டுச் செல்வதற்கு அல்ல, அல்லது ஒரு காதில் வாங்கி மறு காதால் விடுவதற்கும் அல்ல. லஅல்லஹும் யதஃபக்கரும், அவர்கள் அவைகளை சிந்தித்து படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்த சமூகத்தினரை பற்றி பல படிப்பினைக்குரிய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த செய்திகளை நாம் வளர்ந்து வருகின்ற நமது பிள்ளைகளுக்கு கூட அவற்றை படிப்பினைக்காக நாம் அந்த கதைகளை சொல்லலாம். நாம் எந்த பயனமற்ற மார்க்க அடிப்படைகளுக்கே முரணான பல கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு மாற்றமாக அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கின்ற அழகிய கதைகள் இருக்கின்றன. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இந்த செய்தி பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. நாம் புகாரியுடைய ஒரு ரிவாயத்தை பார்ப்போம். 3436 செய்தி. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், லம் யதக்கல்லம் ஃபில் மஹ்தி இல்லா தலாதா, கைக்குழந்தையாக இருக்கும்போது தாய் மடியில் பேசியவர்கள் மூவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதிலே முதலாவதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை, அவர்கள் பிறந்தவுடன் கைக்குழந்தையாக இருக்கும் அந்த நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கைக்குழந்தையை சுமந்து வருகிறார்கள். அந்த சமுதாயம் கேள்வி எழுப்பிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை கேட்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌனமாக அமைதியாக இருக்கிறார்கள். இன்னி நதர்துலிர் ரஹ்மானி சௌமா, நான் இன்று ரஹ்மானுக்கு ஒரு நோன்பை நேர்ச்சி செய்திருக்கிறேன், இன்று நான் யாருடனும் பேச மாட்டேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த தாயுடைய கட்பொழுக்கத்தை, கைக்குழந்தையை பேச வைத்து ரப்புல் ஆலமீன் நிரூபிக்கிறான். கால இன்னி அப்துல்லா, கைக்குழந்தையாக இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடியான், இன்னி அப்துல்லா, அவன் எனக்கு வேதத்தை வழங்கினான், என்னை நபியாக ஆக்கினான், நான் எங்கிருந்த போதும் என்னை பாக்கியத்துக்குரியவனாக அவன் ஆக்கினான். இப்படி சுபஹானல்லாஹ் ஒன்றண்டு வார்த்தைகளோடு அல்ல, தொடர்ந்து பேசிக்கொண்டே போகின்றார்கள். இப்போ இது ரப்புல் ஆலமீன் நிகழ்த்திய ஒரு பேர் அற்புதமாகும். அல்லாஹு தஆலா அந்த தாயுடைய கட்பொழுக்கத்தை, அந்த தாய் ஒரு பரிசுத்தமான பெண் என்பதை அந்த சமுதாயத்துக்கு எப்படி நிறுவினார் என்பதை நாம் அந்த செய்தியின் ஊடாக பார்க்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வகான ஃபி பனி இஸ்ராயில் ரஜுலுன் யுகாலு லஹு ஜுரைஜ், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் அந்த சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய பெயர் ஜுரைஜ். ஜுரைஜ் என்று அவருக்கு சொல்லப்படும். அவரை பற்றி அந்த செய்திகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திகள் பல ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அதில் ஒன்றில் கூடுதலான சில தகவல்கள் இருக்கின்றன, மற்றொரு செய்தியில் இன்னும் கூடுதலான செய்திகள். இப்படி பல செய்திகள் இதிலே வருகின்றது. அந்த செய்திகள் ஒவ்வொன்றாக நான் முதலில் உங்களுக்கு அந்த செய்திகளை குறிப்பிடுகிறேன்.
முஸ்லீமுடைய ஒரு ரிவாயத்தில் 6676 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்தை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுரைஜுடைய தாயார் எப்படி அவர்களுடைய அந்த புருவத்தின் மீது இப்படி கைகளை வைத்து அப்படி தனது பார்வையை உயர்த்தியவர்களாக ஜுரைஜை எப்படி அழைத்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் சஹாபாக்களுக்கு. ஜுரைஜ் உடைய தாயார் எப்படி அழைத்தார்கள் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ அவர்கள் அந்த அவர்களுடைய ஆசிரமம் கொஞ்சம் உயர்ந்த இடத்தில் இருந்தது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்கள் கையை வைத்து பார்வையை உயர்த்தி அழைத்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி அழைக்கின்ற சந்தர்ப்பத்தில் யா ஜுரைஜ் என்று தனது மகனை அந்த தாய் அழைத்து, அன உம்முக், நான் உனது தாய், எனவே எனக்கு பதில் அளிப்பாயாக, உனது தாய் அழைக்கிறேன், எனக்கு பதில் அளிப்பாயாக என்று தாய் மகனை அழைக்கின்ற போது அவர்கள் தொழுகையிலே இருக்கிறார்கள். தொழுகையில் இருக்கும்போது தான் தாயுடைய அழைப்பு வருகிறது. இப்போ அவர் தொழுகையில் இருந்து கொண்டு, அல்லாஹும்மா யா அல்லாஹ் உம்மி வசலாத்தி, எனது தாய் எனது தொழுகை, இப்போ இதில் நான் எதை தெரிவு செய்வது, தாயுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதா அல்லது தொழுகையை நிறைவு செய்வதா என்று இப்படி அவர்கள் தனக்குள் கேட்டுக்கொண்டு, ஃபஹ்தார சலாத்தஹு, அவர்கள் தொழுகையை தேர்வு செய்து தொடர்ந்து என்ன செய்தார்கள், தொழுகின்றார்கள். தாயார் திரும்பி விட்டார்கள். சில ரிவாயத்துகளில் மறுநாள் என்றும் சில ரிவாயத்துகளில் மறுபடி இன்னொரு தடவை அவர்கள் வந்தார்கள். அவர்கள் தாயார் மறுபடியும் வருகின்றார்கள். மறுநாள் வருகிறார்கள். வந்து தனது மகனை ஜுரைஜ் என்று அழைத்து, உனது தாய் அழைக்கிறேன், பதிலளிப்பாயாக என்று சொல்கிறார்கள். அப்போதும் அவர் தொழுகையில்தான் இருக்கிறார். எனது தாயுடைய அழைப்பு தொழுகை, யா அல்லாஹ் இதில் எதை தேர்வு செய்வதென்று அவர் என்ன செய்கிறார், தொழுகையை தேர்வு செய்து தொழ ஆரம்பிக்கிறார். அப்போ இப்படியாக மூன்றாவது நாளும் இதே போன்று நிகழ்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் மூன்றாவது நாளும் தனது மகன் பதிலளிக்கவில்லை, அவர் தொடர்ந்து தொழுகையில் ஈடுபடுகிறார். தாயார் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹும்மா யா அல்லாஹ் ஃபலா துமித்ஹு ஹத்தா துரியஹுல் முமிசாத், அதாவது விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிக்காமல் இவன் மரணிக்கக்கூடாது என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தார்கள். விபச்சாரிகளுடைய முகத்தில் முழிக்காமல் இவன் என்ன செய்யக்கூடாது, மரணிக்கக்கூடாது என்று துவா செய்தார்கள். அது மாத்திரம்தான் அந்த தாய் கேட்ட துஆ. தனது மகனின் மீது கோபப்பட்டு பல முறை வந்து அழைத்தும் பதிலளிக்கவில்லை, கோபப்பட்டவர்களாக அந்த தாய் சொன்ன வார்த்தைகள் இவ்வளவுதான், விபச்சாரிகளுடைய முகத்தில் இவன் முழிக்க வேண்டும், அதற்கு மாற்றமாக இவன் அழிய வேண்டும், நாசமாக வேண்டும், இவன் கொல்லப்பட வேண்டும் அல்லது விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும், அப்படி எதுவும் செய்யல். அப்படியான வார்த்தைகளை அந்த தாய் பயன்படுத்தவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலவு தஅத் அலைஹி அன் யுஃப்தன லஃபுதின், அந்த தாய் வேறு ஏதாவது கேட்டிருந்தாலும் தனது மகனுக்கு எதிராக, ஜுரைஜிக்கு எதிராக அந்த தாய் வேறு ஏதாவது ஃபித்னாக்கள் எனது மகனுடைய விஷயத்தில் நடைபெற வேண்டும் என்று கேட்டாலும் அவைகள் நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த தாய் சில பொழுதுகளில் இவன் விபச்சாரத்தில் விபச்சாரம் செய்யாமல் மரணிக்க கூடாது என்று சொன்னார், அல்லது வேறு ரசூலுல்லாஹ் வேறு அதாவது அந்த தாய் வேறு ஏதாவது பாவங்களை மகனுடைய விஷயத்தில் பிரார்த்தித்திருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அது நடந்திருக்கும்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், தாயுடைய அந்த இடத்தை பாருங்க. என் அருமையான சகோதரர்களே, இந்த பிரார்த்தனைக்கு பிறகு என்ன நடைபெறுகிறது என்று நாம் ஹதீஸுடைய ரிவாயத்துகளை நாம் பார்க்கின்ற போது பல செய்திகள் அதிலே வருகிறது. ஒன்று, அந்த ஜுரைஜ்
அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் என்ன செய்வான், ஒரு ஆட்டிடையன் தனது ஆடுகளை கொண்டு வருவான், அந்த இடத்திலே தங்கக்கூடியவனாக இருந்தான். அப்படி இருந்த அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடையன். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு ரிவாயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரிவாயத்து எதில் என்று சொன்னால், இதுவும் முஸ்லிமுடைய ரிவாயத்து தான், 6673 செய்தி, அதுக்கு அடுத்த செய்தி. அதில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அதாவது ஃபதாக்கர பனு இஸ்ரவேல், பனு இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் இந்த ஜுரைஜை பற்றி அதிகம் பேசப்பட்டது. ஜுரைஜ் என்று ஒரு சிறந்த மனிதர் இருக்கிறாரு, அவர் இபாதத்தில் வந்து அப்படி தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர். இப்படி எழுது ஜுரைஜை பற்றிய செய்திகள் அந்த மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டன. ஜுரைஜை அவருடைய சிறப்புகளை பற்றி மக்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது. இப்படி பேசப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண், ஒரு விபச்சாரி, அழகான ஒரு பெண். அவள் விபச்சாரி மாத்திரமல்ல, மிக அழகானவள், மிக அழகான ஒரு பெண். அவள் என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், இன் ஷிஅத்தும், நீங்கள் விரும்பினால் நான் ஜுரைஜை வழிகெடுப்பேன், ஜுரைஜை நான் என்ன செய்வேன், எனது வலைக்குள் நான் சிக்க வைப்பேன் என்று அவள் சொல்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல சமூகம் என்றால் அதை தடுத்திருக்க வேண்டும். என்ன செய்திருக்க வேண்டும், அவர் ஒரு சிறந்த மனிதர், அவருடைய விஷயத்தில் நீ இப்படி பேசுகிறாய் என்று சொல்லியிருக்க வேண்டும். அந்த கூட்டமும் மோசம் என்பதற்கு ஆதாரம் என்னவென்றால், நீ முடிந்தால் என்னை என்ன செய், அதை செய்து காட்டு என்றுதான் அந்த சமூகம் சொல்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் அவள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு ஜுரைஜுக்கு முன்னால், ஜுரைஜை எப்படியாவது வழிகெடுத்து விட வேண்டும், எனது வலைக்குள் சிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த மோசமான நோக்கில் அவள் வருகிறாள். வந்து என்ன செய்கிறார், ஜுரைஜ் இபாதத்தில் இருக்கிறாரு, வணக்கத்தில் இருக்கிறாரு, தன்னை அழகுபடுத்திக் கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வந்து, எப்படி ஒரு பெண் தன்னை அலங்கரித்துக் கொண்டு வந்தால் ஒரு ஆணை தனது வலைக்குள் சிக்க வைக்க முடியுமோ அப்படித்தான் அவள் வருகிறாள். வந்து ஜுரைஜுக்கு முன்னால் வருகிறாள். இப்படியெல்லாம் வருகின்ற போது ஃபலம் யல்தஃபித் இலைஹா, அவர் திரும்பி கூட பார்க்கல. சுபஹானல்லாஹ், அவர் என்ன செய்யவில்லை, அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அந்த பெண்ணை அவள் அலங்கரித்துக் கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு வருகிறாள், அவர் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், இப்ப இவள் ஒரு சபதம் போட்டு விட்டு வந்திருக்கிறாள், நான் ஜுரைஜை எனது அழகை கொண்டு வழிகெடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறாள். இப்ப இவளுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்குது சமூகத்தில். இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், அதாவது அந்த ஜுரைஜுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வருவாரு ஆட்டிடையர், ஒருத்தன் வருவானே, அந்த ஆட்டிடையனோடு அவள் தவறான முறையில் என்ன செய்கிறாள், நடந்து கொள்கிறாள். அவள் ஒரு விபச்சாரி, அப்ப அந்த ஆட்டிடையனோடு தவறான முறையிலே மோசமாக நடந்து விபச்சாரம் செய்து, அதன் மூலம் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுக்கிறாள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த சமூகம் கேட்குது, மாஷானுக்கும் என்ன கேட்குது என்று, அந்த சமூகம் என்ன கேட்குது என்று சொன்னால், இந்த யார் இது, இந்த இதனுடைய செய்தி என்ன, இந்த குழந்தையுடைய தந்தை யார், இந்த குழந்தை யாருக்குரியது, இப்படி என்று சொல்லி கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அவள் சொல்கிறாள், ஹூ மீன் ஜுரைஜ், இதனுக்கு ஜுரைஜி மூலம் கிடைத்த குழந்தை, இதனுக்கு நான் ஜுரைஜி மூலம் பெற்றெடுத்த குழந்தை என்று சொல்லி அவள் சொல்கிறாள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்கிறாரு, ஜுரைஜ் அவர் தனது ஆசிரமத்தில் இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளிலும் தனது நேரங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரை என்ன செய்து அவருக்கு எதிராக கிளம்பி வருது. அவர்கள் கோடாரிகள் வேண்டுமா, மம்மட்டிகள் வேண்டுமா, என்னென்ன ஆயுதங்கள் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு வருங்க, அப்படி ஹதீஸ்ல வருது. அந்த ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து ஜுரைஜை அழைக்கிறார், அவர் தொழுகையில தான் இருக்கிறார். ஜுரைஜை அழைக்கிறார்கள், ஜுரைஜ் என்ன செய்கிறார், அவர் தொழுகையில இருக்கிறார், பதிலளிக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள், அவருடைய ஆசிரமத்தை இடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதை இடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போது கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, என்ன என்ன விஷயம் என்று கேட்கிறார். என்ன என்று கேட்கின்ற போது
அப்போது அந்த சமூகம் சொல்கிறது, அவர்கள் அந்த மக்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த பெண், இவளிடம் இருக்கக்கூடிய இந்த குழந்தை, இவள் பெற்றெடுத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு நீர்தான் தந்தை. பல செய்திகள் எப்படியெல்லாம் வருது செய்திகள் பார்த்தீங்கன்னா, நீர் உண்மை ஒரு வணக்கசாலியாக காட்டிக் கொண்டிருக்கிறீர் மக்களுக்கு, நீர் உண்மை ஒரு வணக்கசாலியாக காட்டிக் கொண்டிருக்கிறீர், அதை நீர் முகஸ்துதிக்காகத்தான் செய்கின்றீர், அப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள், அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில ரிவாயத்துகள்ல எப்படி எந்த அளவுக்கு வருது என்று சொன்ன சுபஹானல்லாஹ், அவர் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால், அதாவது அந்த பெண்ணுடைய கழுத்தையும், அந்த மோசமான பெண்ணுடைய கழுத்தையும் இவருடைய கழுத்தையும் என்ன செய்கிறார்கள், ஒரு கயிறிலே ஒன்றாக கட்டி இழுத்துச் செல்கிறார்கள், ஒன்றாக கட்டி இழுத்துச் செல்கிறார்கள். என்ன செய்யறாங்க மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு, யாரு, ஜுரைஜும் அந்த மோசமான பெண்ணையும் ஒரு கயிறிலே கட்டி இழுத்துச் செல்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர் கேவலப்படுத்தப்படுகிறார், இந்த அளவுக்கு இழிவுபடுத்தப்படுகிறார். அப்ப இந்த செய்தியும் வருகிறது. அதே போல இன்னொரு ரிவாயத்தை வருது, அந்த ஊருடைய ஆட்சியாளர், ஆட்சியாளருக்கு இந்த செய்தி கொண்டு போகப்படுகிறது. ஆட்சியாளர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவரை கொலை செய்ய வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும் என்று ஆட்சி முடிவு செய்கின்ற அளவுக்கு ஜுரைஜ் கேவலப்படுத்தப்படுகிறார், இழிவுபடுத்தப்படுகிறார். இதில் இப்படியான பல ரிவாயத்துகள் இதிலே வருவதை நாம் பார்க்கிறோம். நறுமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ஜுரைஜ் என்ன செய்தார் என்பதை பார்க்கின்ற போது, அதிலே ஒரு ரிவாயத்திலே நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது ஜுரைஜ் ஃபதவல்லா, வுது செய்தார். அவர் என்ன செய்தார், இப்படி ஜுரைஜ் கேவலப்படுத்தப்படுகிறார், அவருடைய ஆசிரமம் உடைத்து தகர்க்க நொறுக்கப்படுகிறது, அவர் வுது செய்கிறார், ஃபதவல்லா, வுது செய்து, வஸல்லா, தொழுகின்றார். வுது செய்து அவர் தொழுகின்றார், தொழுதுவிட்டு அந்த கை குழந்தையுடைய தலையை தடவினார் என்று சில ரிவாயத்துகள், இன்னும் சில ரிவாயத்துகளில் தனது விரலை அந்த கை குழந்தையுடைய வயிற்று மீது வைத்தார் என்று வருகிறது. அந்த அப்படி தலையும் தடவி இருப்பார், என்ன செய்வார், வயிற்று மீதும் என்ன செய்திருப்பார், தனது விரலை வைத்திருப்பார். இப்படி வைத்துவிட்டு அவர் கேட்கிறார், மன் அபூக், உனது தந்தை யார், மன் அபூக், உனது தந்தை யார் என்று கேட்கின்றார். இன்னும் சில ரிவாயத்துகள் வருது, இப்படியெல்லாம் அவர் இழிவுபடுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஃபதபஸ்ஸம், அவர் புன்முறுவல் பூத்தவராக அந்த கை குழந்தையுடைய தலையை தடவினார் என்றும் வருகிறது. அப்படி தடவிவிட்டு அவர் அந்த கை குழந்தையிடம், உனது தந்தை யார் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில், இன்ன ஆட்டிடையன்தான் எனது தந்தை என்று அந்த கை குழந்தை சொன்னது, பேசியது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என்ன செய்கிறான், அங்கு வெளிப்படுத்தினான். இப்ப நறுமையான சகோதரர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சமூகம் தலை குனிந்து போனது, நாம் இவ்வளவு கேவலப்படுத்தி விட்டோமே, ஜுரைஜை நாம் இழிவுபடுத்தி விட்டோமே என்று ஜுரைஜிடம் அந்த சமூகம், அந்த மக்கள் கேட்கிறார்கள், நாம் உமது ஆசிரமத்தை தங்கத்தால் கட்டி தருகிறோம், ஆட்சியாளர், அங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் கட்டளை பிறப்பிக்கிறார், அதை தங்கத்தால் கட்டி கொடுங்கள், அல்லது நாம் அதை வெள்ளியால் அதை நாம் செய்கிறோம், நிர்மாணித்து தருகிறோம். ஜுரைஜ் அமைதியாக சொன்ன பதில், அது எப்படி இருந்ததோ, எப்படி அது மண்ணால் அமைக்கப்பட்டிருந்ததோ, அப்படி அது அமைக்கப்பட்டால் போதுமானது, தங்கத்தால் வெள்ளியால் எதனாலும் அது அமைக்கப்படக்கூடாது என்று ஜுரைஜ் சொன்னார் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி பல ரிவாயத்துகள்ல, பல செய்திகள்ல நாம் இதை பார்க்கிறோம். ஜுரை தனது ஆசிரமத்துக்குள் மறுபடியும் நுழைகின்ற போது சிரித்தவராக நுழைந்தார். அவருடைய சிரிப்புக்கு விளக்கம் கேட்கப்பட்ட போது அவர் சொல்கிறார், இது எனது தாய் எனக்கு எதிராக கேட்ட பிரார்த்தனை. ஜுரை என்ன சொல்றார், இது எனது தாய் எனக்கு எதிராக கேட்ட துஆ, பிரார்த்தனை என்று சொல்கிறார். அப்ப நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளை நாம் உங்களுக்கு இதில் நினைவுபடுத்திவிட்டு
அதிலே மூன்றாவது யார் என்பதை நாம் பார்ப்போம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் பார்க்கின்ற போது இதில் சுபஹானல்லாஹ் அந்த தாயினுடைய முக்கியத்துவம், இஸ்லாம் அந்த தாய்மைக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த இடம் அது எவ்வளவு முக்கியமானது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ் அவர் வீணான காரியங்களில் எதுவும் ஈடுபட்டிருக்கவில்லை, வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. மாற்றமாக அவர் எங்கு என்ன எதில் இருந்தார், அவர் தொழுகையில் இருக்கிறார். தாய் அழைக்கின்ற போது அவர் தொழுகையில் தான் இருக்கிறார். இதுல சுபஹானல்லாஹ் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தலைப்பு போடும் போது இந்த ஹதீஸுக்கு எப்படி தலைப்பு போடுறாங்கடா, பாபு தக்தீமு பிர்ரில் வாலிதைனி அல தத்வுஇ பிஸ்ஸலாத்தி வகைரிஹா, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதும் நன்மை செய்வதும் நஃபிலான தொழுகைகள் நஃபிலான காரியங்களை விட முற்படுத்தப்பட வேண்டும் என்று தலைப்பு போடுகிறார். இந்த ஹதீஸுக்கு தலைப்பு போடும் போது இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க இப்படி ஒரு தலைப்பை போடுகிறார்கள். அப்ப நருமையான சகோதரர்களே, அப்ப இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளோடு சில மார்க்க சட்ட திட்டங்கள், அந்த மார்க்க சட்ட திட்டங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, இப்ப தொழுகையில் இருக்கும் போது ஒருவர் தொழுகையில் இருக்கிறார், தொழுகையில் இருக்கும் போது தாயோ தந்தையோ அழைத்தால் பதிலளிக்கலாமா, முக்கியமான ஒரு சட்டம் இருக்குதா இல்லையா? இதற்கு வந்து அறிஞர்கள் பதில் சொல்கின்ற போது அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர் தொழுவது ஃபர்தான தொழுகையாக இருந்தால், அவர் தொழுவது ஃபர்தான தொழுகையாக இருந்தால் அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த தொழுகையை விட்டு விட்டு செல்லக்கூடாது. அவசரமாக தொழுகையை முடித்து விட்டு செல்ல வேண்டும். தாயோ தந்தையோ அழைக்கும் போது அவர் ஃபர்தை தொழுது கொண்டிருந்தால் அந்த தொழுகையை விட்டு விட்டு அவர் பதிலளிக்க கூடாது, மாற்றமாக அந்த தொழுகையை அவசரமாக நிறைவேற்ற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவர் தாய்க்கோ தந்தைக்கோ உணர்த்த வேண்டும், நான் தொழுகையில் இருக்கிறேன் என்பதை. எப்படி? கொஞ்சம் சப்தமாக ஓதலாம் இல்லையா, அவர் ஓதக்கூடிய சூராக்களை அந்த வசனங்களை தஸ்பீகளை சப்தமாக அவர்களுக்கு கேட்கும் விதத்தில் சொல்லலாம். அப்ப அவங்க உணர்ந்து கொள்வாங்க, எதை உணர்வாங்க, எனது பிள்ளை தொழுகையிலே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், சப்தத்தை உயர்த்தலாம், தஸ்பீஹின் மூலமோ கிராத்தின் மூலமோ உயர்த்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளை எடுத்து பாருங்க, புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னீ லஅகூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உதவில ஃபீஹா, தொழுகைய நீண்ட ரகாத்துகளாக நீளமான சூராக்களை ஓதி தொழுவதற்கு நான் விரும்புவேன், நான் அப்படி விரும்புவேன். அப்படி விரும்புகின்ற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுடைய அழுகுரல்களை நான் கேட்பேன், பிள்ளைகளுடைய அழுகுரல்கள் கேட்கும், அழுகை சப்தங்கள் கேட்கும், அப்போது நான் தொழுகை என்ன செய்வேன், அவசரமாக நான் அந்த தொழுகையை நிறைவேற்றுவேன். காரணம் என்ன, அந்த பிள்ளையுடைய தாய் அந்த தாய்மார்களுடைய உள்ளங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, அவங்க சிரமம் அவங்களுடைய உள்ளத்தில் சிரமம் வரக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, இது ஃபர்தான தொழுகை, இது என்ன உபரியான தொழுகை அல்ல, சொல்லாங்க ஃபர்தான தொழுகையில் கூட எவ்வளவு கவனம் எடுத்திருக்கான்னு பாருங்க. அந்த தாயுடைய உணர்வு, அந்த தாயுடைய உள்ளம் என்ன செய்யும், கஷ்டப்படும், அந்த தாயுடைய உள்ளம் அதுல அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஃபர்தை கூட நீளமான ரகாத்துகளாக தொழ விரும்புவார்கள். ஆனால் அழுகுரல்களை பிள்ளைகளுடைய அழுகை சப்தங்களை கேட்கும் போது அது என்ன செய்வாங்க, அவசரமாக தொழுவாங்க என்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன அருமையான சகோதரர்களே, உபரியான தொழுகையாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யணும் சொன்னோம், அதாவது ஃபர்து என்று சொன்னால் நாங்கள் தொழுகையில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துவது அவர்களுக்கு, ஃபர்தை துண்டிக்காமல் நாம் அவசரமாக தொழுது விட்டு அவர்களுக்கு பதிலளிப்பது. அதே நேரத்தில் உபரியான தொழுகையாக இருந்தால் அந்த உபரியான தொழுகையை பொறுத்தவரையில் அதையும் நாம் என்ன செய்வது, அவசரமாக நிறைவேற்றி விட்டு செல்வது பிரச்சனை இல்லை என்றால் நாம் அவசரமாக நிறைவேற்றி விட்டு செல்ல வேண்டும். அப்படி நாம் அவசரமாக நிறைவேற்றி செல்வது கூட அவங்களோட உள்ளத்துக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும், அவர்களை நோவினை செய்யும் என்று சொன்னால் இவருக்கு என்ன செய்யலாம், உபரியான தொழுகையை விட்டு விட்டு செல்லலாம் என்று அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, தீர்ப்பளிக்கிறாங்க. இந்த ஜுரைஜுடைய ஹதீஸை வைத்து, இந்த செய்தியை வைத்து. அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இன்று சுபஹானல்லாஹ் இன்று நமது சமுதாயத்தில் நாங்கள் இங்க தொழுகையுடைய விஷயத்துல பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று தாய் தந்தையுடைய அழைப்புக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அவர் மொபைல்ல கொஞ்சம் பிஸியா இருப்பார், இதுல மொபைல்ல வாட்ஸ்அப்ல அல்லது பேஸ்புக் இதுல ஏதாவது பிஸியா இருப்பாரு,
தாய் தந்தையுடைய அழைப்பு, தாயுடைய அழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்காது, தந்தையுடைய அழைப்புக்கு எந்த மதிப்பும் இருக்காது. எந்த ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் உடனே அவர்கள் இதை இவர் இதை விட பெருமதியற்றதாகத்தான் அவருக்கு தெரிகிறது. சுபஹானல்லாஹ். நருமையான சகோதரர்களே, அறிஞர்கள் தொழுகையில பத்துவா சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இன்று எந்த வேலையும் இல்லாமல் வெறுமனை அமர்ந்து கொண்டிருந்தாலும் தாய் தந்தைகளுடைய அழைப்புக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை, அவருடைய அழைப்புக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. சுபஹானல்லாஹ். தாய் பேச விரும்புகிறார், தந்தை பேச விரும்புகிறார், அதை பத்தி அவர் அலட்டிக் கொள்வதே இல்லை. பல வாரங்கள் பல மாதங்கள் அவர் பேசாமல் இருப்பார். சுபஹானல்லாஹ். இன்று நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? எனவே நருமையான சகோதரர்களே, அது எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அந்த அந்த தாய்மையுடைய இடம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க. இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது எப்படி என்று சொன்னால், ஜுரைஜ் ஒரு ஆலிமாக இருந்திருந்தால், லௌகான ஜுரைஜ் ஆலிமன், ஆபிதன் வருது, ஒரு வணக்கசாலி என்று தான் செய்தியில வருது. அவர் ஒரு ஆலிமாக இருந்திருந்தால் தனது தாய்க்கு பதிலளித்திருப்பார், அதுதான் அவருக்கு சிறந்தது என்று சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அப்ப தொழுகை என்ற வணக்கம் எவ்வளவு உயர்ந்த ஒரு சிறந்த வணக்கம், எதுக்காக அதை விட்டு நமக்கு செல்ல முடியாது என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தில் கூட தாய் தந்தையுடைய அழைப்புக்கு இப்படி மார்க்கம் ஒரு தீர்ப்பை சொல்லுது என்று சொன்னா, எவ்வளவு ஒரு பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு இருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் இதிலிருந்து நாம் இன்னும் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இன்னும் ஒரு அடிப்படையும் நாம் விளங்க வேண்டும். அந்த அடிப்படை என்னவென்று சொன்னாலே, அருமையான சகோதரர்களே, அதாவது சில சந்தர்ப்பங்களில் நமக்கு ரெண்டு விஷயங்களுக்கு மத்தியில் முடிவு செய்வதில் தடுமாற்றம் வரும். அப்படியான சந்தர்ப்பங்களில் நமக்கு மார்க்க விளக்கம் இருந்தால், நமக்கு அதில் எதை மார்க்கம் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அதை தேர்வு செய்து கொள்ளலாம். உதாரணமாக ஒருவர் சுன்னத் தொழுது கொண்டிருக்கிறார். சுன்னத் தொழுது கொண்டிருக்கின்ற போது ஃபர்ள் தொழுகைக்கு இக்காம சொல்லப்படுகிறது. இப்போ இவர் இந்த இடத்துல ஒரு இவருக்கு தேர்வு செய்ய வேண்டும். சுன்னத் தொழுது கொண்டிருக்கிறாரு, ஃபர்ள் தொழுகைக்கு இக்காம சொல்லப்படுகிறது. இப்ப சுன்னத் தொழுகையை முடிக்கிறதா அல்லது ஃபர்ளில் கலந்து கொள்வதா என்று சொன்னால், மார்க்கம் இந்த இடத்தில் இவருக்கு என்ன வழிகாட்டலை கொடுக்கிறது என்றால், இவர் ஃபர்ளில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த உபரியான தொழுகையை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும், ஃபர்ளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் மார்க்கம் அவருக்கு வழிகாட்டுகிறது. அந்த இடத்தில் அவருக்கு அந்த மார்க்க அறிவு இருந்தால் அவர் அதை தேர்வு செய்வார். இது மாதிரியான பல செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம். உதாரணமாக நீங்க எடுத்து பார்க்கலாம். அதே போன்று ஒருவர் ஒருவருக்கு கடனும் நிறைவேற்ற வேண்டி இருக்குது, அவருக்கு ஹஜ்ஜும் அவர் மீது கடமையாக இருக்குது, ஹஜ்ஜையும் நிறைவேற்ற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் எதை அவர் தெரிவு செய்வார், கடனை முற்படுத்துவதா ஹஜ்ஜை முற்படுத்துவதா என்று சொன்னால், இந்த இடத்தில் ஹஜ்ஜை மார்க்கம் சொல்கிறது சக்தி இருந்தால் அதை நிறைவேற்றுமாறு சொல்கிறது. இங்கு கடன் தான் முற்படுத்தப்பட வேண்டும், கடன் இங்கு முற்படுத்தப்பட வேண்டும். ஏன், கடன் என்பது அதை நிறைவேற்றாமல் மரணித்தால் அங்கு மன்னிப்பு இல்லை என்கின்ற அளவுக்கு கடன் குற்றமாக அது இருக்கிறது. அதே போன்ற நருமையான சகோதரர்களே, ஒரு திருமணமா ஹஜ்ஜா என்று வருகின்ற போது, ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகள் ஒன்று. சில பொழுதுகள் இவர் திருமணம் முடிக்காவிட்டால் தவறான வழியிலே சென்று விடுவார், விபச்சாரத்திலே சென்று விடுவார் என்ற ஒரு அச்சம் இருக்கும் என்றால் அங்கு என்ன செய்யப்படும், திருமணம் முற்படுத்தப்படும். ஹஜ்ஜை விட ஒரு பெரும் பாவத்தில் அவர் வீழ்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில். அதே போன்று ஜிஹாதா பெற்றோர்களுக்கு கடமை செய்வதா மார்க்கம் வழிகாட்டுகிறது. ஜிஹாதும் இருக்குது, பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அந்த இடத்துல மார்க்கம் எப்படி வழிகாட்டுகிறது என்று சொன்னால், பெற்றோருடைய அனுமதி வேண்டும் ஜிஹாதுக்காக. அதாவது ஜிஹாதுக்காக பெற்றோருடைய அனுமதி இன்றி, பெற்றோருடைய அனுமதி எதற்குமே எடுக்கப்படுவது கிடையாது. இவர் திருமணம் முடித்து விட்டார் என்று சொன்னால் இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு உடல்ல சக்தி வந்து இவர் திருமணம் முடித்து விட்டார் என்று சொன்னால் பெற்றோர்களிடம் எதையும் ஒரு ஆலோசனை செய்ய மாட்டார். ஆலோசனை செய்யறாரா? உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தாய் தந்தையரோடு ஆலோசனை செய்யப்படுகிறதா? ஜிஹாதுக்கே அனுமதி கேட்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. சுபஹானல்லாஹ். அந்த இடத்துல பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதா ஜிஹாதா என்றால், மார்க்கம் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை முற்படுத்தி இருக்கிறது. ஜிஹாத் சில சந்தர்ப்பங்களில் கடமையாகும், அழிவு வந்து விட்டது என்றால் அப்ப என்ன செய்யும், அதை விட முற்படுத்தப்படும். இப்படி பல விஷயங்கள். ஜுரைஜுக்கு எங்கு பிரச்சனை வந்தது என்று சொன்னால், தாயுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதா தொழுகையா என்ற இடத்தில் அவருக்கு என்னது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரம் அல்லாமல் இதிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகள்,
இவருடைய இந்த இந்த செய்தியில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகள்ல சுபஹானல்லாஹ், அதாவது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் ஒரு இழிவை சந்திக்கிறார், கேவலப்படுத்தப்படுகிறார், அவருடைய ஆசிரமம் இடித்து தகர்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யவில்லை, நான் இவ்வளவு காலம் தொழுதேன், அல்லாஹுவை நான் இவ்வளவு காலம் வணங்கினேன், இவ்வளவு தொழுதும் இவ்வளவு வணங்கியும் அவன் என்னை கைவிட்டு விட்டானே, அப்படி அல்லாஹுடைய அருளை நம்பிக்கை இருந்தாங்களா? நினைச்சு பாருங்க, அவர்கள் அப்படி நம்பிக்கை இருந்தார்களா? இல்லை, சுபஹானல்லாஹ், ரப்பின் பக்கம் தான் திரும்பினார், ஃபதவல்லா வுது செய்தார். சுபஹானல்லாஹ், அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டும் இழிவுபடுத்தப்பட்டும் என்ன செய்கிறாரு, நான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு இவ்வளவு கேவலப்படுத்தப்படுகின்றேனே, இழிவுபடுத்தப்படுகின்றேனே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இருந்து போனாரா? சுபஹானல்லாஹ், ரப்பின் பக்கம் தான் திரும்பினார். இந்த முன்மாதிரி நமது வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா இல்லையா? நமது வாழ்க்கையில சில கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் வரும்போது என்ன செய்யறாங்க, எப்படி முடிவெடுக்கிறாங்க, தொழுது தொழுது எந்த பயனும் இல்லை. அந்த அப்படி சொல்லியே ஒரு கூட்டம் தொழாம இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இப்படியே ஒரு கூட்டம் தொழாம ஒரு கூட்டம் இருக்குது. எப்படி தொழுது தொழுது பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. ஜுரை தன்னை அப்படியே இபாதத்தில் என்ன செய்யறார், ஈடுபடுத்திக் கொள்கிறார். ஒரு ஆபிதாக அப்படியே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர், அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் சோதனை வருகிறது. சுபஹானல்லாஹ், அப்படி இழிவுபடுத்தப்பட்டும் அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் உறுதியாக வுது செய்து அவர் தொழ ஆரம்பிக்கிறார். சுபஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்ப தொழுகை என்ற வணக்கத்தை பார்த்தீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில் இப்படியான நெருக்கடிகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வரும்போது நாங்க எப்பயாவது வுது செய்து ரெண்டு ரக்கா தொழுது இருப்போமா? உங்களை உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க, நமது வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடியான கஷ்டமான சந்தர்ப்பங்கள் வந்தபோது நாம் அப்படி உதவு செய்து இரண்டு ரக்கா தொழுது அல்லாஹ்விடம் முறையிட்டிருப்போமா? சுபஹானல்லாஹ், அவர் என்ன செய்தார், ரப்பின் பக்கம் தான் திரும்பினார். தொழுகை என்ற அந்த உயர்ந்த இபாதத்தை தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள், தொழுதார்கள், தொழுதுவிட்டு ரப்பிடம் தான் முறையிட்டார்கள், அல்லாஹ்விடம் கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உதவி செய்தான். எப்படியான உதவி என்று சொன்னால், ஒரு பெரும் இழிவை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஹுவ யத்தவல்லஸ் ஸாலிஹீன், நல்லவர்களை அவன் பொறுப்பேற்றிருப்பதாக சொல்கிறான். மூமின்கள் மீது உதவி புரிவது கடமை என்று சொல்லி இருக்கிறான். நாமும் உரிய முறையில் அந்த ரப்பி மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவோம் என்று சொன்னால், ஜுரைஜுக்கு எப்படி உதவி வந்ததோ அதே உதவி நிச்சயமாக நமக்கு வந்தே தீரும். நாம் இதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அவ்வளோ நெருக்கடிக்குள்ளாகியும் என்ன செய்யவில்லை, அவர் நிலை குறையவில்லை, தடுமாறவில்லை, அல்லாஹ்வுடைய அருளின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, மாற்றமாக வுது செய்து அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் அவர்கள் தொழுது ரப்பைத்தான் முன்னோக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். யா அய்யுஹல் லதீன ஆமனு இஸ்தயீனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, அவரிடம் சபரும் இருந்தது, தொழுகையும் இருந்தது இல்லையா? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், மூமின்களே பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள். எவ்வளவு பொறுமையோடு இருக்கிறார், இழிவுபடுத்தப்படுகிறார், கேவலப்படுத்தப்படுகிறார், ஊரூராக இழுத்துச் செல்லப்படுகிறார், கயிறிலே கட்டி இழுத்துக் கொண்டு இழிவுபடுத்தப்படுகிறார், பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருந்து என்ன செய்தார், வுது செய்து தொழுகின்றார். தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் தான் உதவி தேடினார், அல்லாஹு தஆலா உதவி செய்தான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட எண்ணற்ற படிப்பினைகளை இது உள்ளடக்கி இருக்குது. அதே போன்று அந்த சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, இது சமூகத்தினுடைய ஒரு நிலைமை என்ன? சமூகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ஒருவரை வந்து போற்ற வேண்டுமா, தலைக்கு மேல் வைத்து போற்றும். நீங்க பார்க்கலாம், ஒருவரை போற்ற நினைத்தால் தலைக்கு மேல் வைத்து போற்றுவார்கள், தூற்ற நினைத்தாலும் என்ன செய்வாங்க, காலுக்கு கீழ் போட்டு மிதிப்பார்கள். ஜுரைஜுடைய விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க, அப்படி இவ்வளவு சிறந்த ஒரு வணக்கசாலி, இவ்வளவு சிறந்த இப்படிப்பட்ட ஒரு மனிதர், இவருடைய விஷயத்தில் ஒரு கீறலை கூட நாம் கேள்விப்பட்டதில்லை. ஒரு மோசமான நடத்தை உள்ள ஒரு பெண் வந்து ஒரு அவதூறை அவர் மீது சொல்லுகின்ற போது அந்த சமுதாயம் என்ன செய்திருக்க வேண்டும், அவரிடம் விசாரித்திருக்க வேண்டுமா இல்லையா? இவ்வளவு சிறந்த ஒரு மனிதர், எப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவர், இவர் இப்படி என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் செய்திருக்க மாட்டார்,
அதை சமூகம் என்ன செய்யல, கேட்க தயாராக இருக்கவில்லை. மாற்றமாக அந்த மோசமான நடத்தை உள்ள ஒரு விபச்சாரி சொன்ன ஒரு இதுதான், இது சமூகத்துடைய நிலை, இதுதான் சமுதாயம், இதுதான் சமூகம். நறுமையான சகோதரர்களே, அப்படி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இன்ஜாகும் ஃபாஸிகும் பினபை ஃபதபையனு. மூமின்களே, ஒரு ஃபாஸிக் உங்களிடம் ஒரு தகவலை கொண்டு வருகிறான், ஒரு மோசமானவன், ஒரு ஃபாஸிக் உங்களிடம் ஒரு தகவலை கொண்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும், ஃபதபையனு, நீங்கள் அது பற்றி தீர விசாரிக்க வேண்டும். அந்த செய்தியுடைய உண்மை தன்மை என்ன? என்ன கொண்டு வந்திருக்க கூடிய ஆள் மோசமான ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கிறாரு, ஃபாஸிக் கொண்டு வந்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் நாம் அந்த செய்தியை விசாரிக்க வேண்டும், அதனுடைய உண்மை தன்மை என்ன, இது உறுதியான தகவல் தானா. இதை அப்படி விசாரிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும், அங்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகள், அந்த மோசமான முடிவுகளின் காரணத்தால் இவர்கள் கவலைக்குள்ளாக வேண்டி வரும். ஜுரேஜுடைய விஷயத்தில் அவர்கள் தலை குனிந்து போனார்கள். ஜுரேஜுடைய விஷயத்தில் அந்த ஊர் என்ன செய்தது, அந்த சமூகம் தலை குனிந்து போனதேன். ஜுரேஜிடம் அவர்கள் கேட்க தயாராக இருக்கவில்லை, உடைத்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், அனைத்தையும் செய்தார்கள். இறுதியில் செய்கிறாங்க, மறுபடியும் போற்ற விரும்புகிறார்கள், தங்கத்தால் கட்டித்தரவான்னு கேட்கிறான். இதுதான் சமூகம், இதுதான் சமூகம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இதில் ஒரு அடிப்படை இருக்குது. என்னவென்று சொன்னால், நாம் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மக்களை திருப்திப்படுத்த நினைத்தால், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் முடிவு செய்தால் நிச்சயமாக நாம் தோல்வி அடைந்தே தீர்வோம், தோல்விதான். மக்களை நாங்கள் திருப்திப்படுத்த நினைத்தோம் என்று சொன்னால், நாம் செய்கின்ற இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நல்லமல்கள், நற்கருமங்கள், தான தர்மங்கள், சமுதாய பணிகள், மார்க்க பணிகள், இதெல்லாம் நாம் மக்களுடைய புகழை எதிர்பார்த்து, மக்களை திருப்திப்படுத்துகின்ற நோக்கத்தில், மக்களுடைய புகழுக்காக செய்வோம் என்று சொன்னால் ஒருபோதும் அதை அடைய முடியாது, அது அதை நாம் அடையவே முடியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் ரப்புக்காக செய்தால், நாம் அல்லாஹ்வுக்காக செய்தால், அல்லாஹு தஆலா என்ன செய்வான் தெரியுமா, அந்த ரப்புடைய திருப்தியும் கிடைக்கும், மக்களுடைய திருப்தியும் கிடைக்கும். ஏன் தெரியுமா, அந்த மக்களுடைய உள்ளங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் தான் இருக்குது. இதை நாங்கள் மறந்துடக்கூடாது, நாங்கள் எப்போதும் இதை நாங்கள் நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன, நான் இவனை திருப்திப்படுத்துறதுக்காக நான் வேலை செய்து வெற்றி பெற முடியாது. ஏன் தெரியுமா, இவனுடைய உள்ளம் ரஹ்மானுடைய இரு விரல்களுக்கு மத்தியில் இருக்குது, அவன் நாடிய வரதை திருப்புவான். சுபஹானல்லாஹ். அப்ப நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படை, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜுரேஜ் என்ன செய்யல, தன்னுடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி, நான் இவ்வளவு காலம் இப்படி எல்லாம் வணக்க வழிபாடு செய்தேன், எதையும் அவர் சொல்லல. என்ன செய்தார், வுது செய்து தொழ ஆரம்பித்தார், தொடர்பை ரப்போடு ஏற்படுத்தினார். சுபஹானல்லாஹ். அவன் உள்ளங்களை மாற்றக்கூடியவன், அவன் என்ன செய்வான், தன்னை நம்பியோரை அவன் காக்கக்கூடியவன், ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த ரப்பை எவர்கள் முழுமையாக நம்பி அவனை சார்ந்து செயல்படுவார்களோ அவர்களை ஒருபோதும் அந்த ரப்புல் ஆலமீன் கைவிடவே மாட்டான். அதுக்கு வரலாற்று நெடுகிலும் எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ். அப்ப நாம் இந்த ஜுரேஜுடைய இந்த செய்தியை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், இப்படி பல படிப்பினைகள் அதில் இருப்பதை நாம் பார்க்கிறோம், பல முன்மாதிரிகள் அதில் இருப்பதை பார்க்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவதாக அந்த செய்தியிலே எதை சொல்கிறார்கள் என்று சொன்னால், கை குழந்தைகளாக இருந்து பேசிய மூவரில் மூன்றாவது அந்த கை குழந்தை யார் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், ஒரு கை குழந்தையை ஒரு தாய் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னோடு அணைத்து அந்த கை குழந்தைக்கு பால் ஊட்டிக் கொண்டிருக்கிறாள். இது முன்னடந்த ஒரு செய்தியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி பால் ஊட்டிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் ஒரு வாகனத்திலே பயணிக்கிறார், மிகவும் ஆடம்பரமாக, காம்பீரத்தோடு,
மக்களுக்கு மத்தியில் என்னது மிகவும் புகழ்ந்து பார்க்கப்படுகின்ற ஒரு நிலையிலே ஒருவர் என்ன செய்கிறார், அப்படி பயணிக்கிறார். அப்படி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தாய் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆவை கேட்கிறார். அந்த தாய் அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆ என்னவென்று சொன்னால், அல்லாஹும்மா அஜ்அல் இப்னி மிஸ்ல ஹாதா, யா அல்லாஹ் எனது மகனை இந்த இவரை போன்று ஆக்கிவிடுவேன். அவர் சமூகத்தில் அந்த சுள்ளவர், நல்ல ஆடம்பரமாக கண்ணியமாக என்ன செய்கிறார், அப்படி சமூகத்தில் அந்த சோடு பார்க்கப்படுவர், சமூகத்தில் பார்க்கப்படக்கூடியவர், வெளித்தோற்றத்தில் பார்க்கப்படுபவர். எனவே அந்த தாய் பிரார்த்திக்கிறாள், யா அல்லாஹ் எனது மகனை எனது பிள்ளையை இவரை போன்று ஆக்கிவிடு. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கை குழந்தை தனது தாயுடைய மார்பகத்தில் வாயை வைத்து பால் குடித்துக் கொண்டிருந்த அந்த கை குழந்தை என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த தாயுடைய மார்பகம் தனது வாயை அகற்றி எடுத்து என்ன சொல்கிறது, அல்லாஹும்ம லா தஜ்அல்லி மிஸ்லஹு, யா அல்லாஹ் இவனை போன்று என்னை ஆக்கிவிடாதே. தாய் கேட்கிறாங்க, அல்லாஹ் இவரை போன்று எனது பிள்ளையை ஆக்கிவிடுன்னு கேட்கிறாங்க. ஆனால் கை குழந்தை சுபஹானல்லாஹ் எப்படி கேட்கிறது, யா அல்லாஹ் இந்த மனிதர் இவனை போன்று என்னை ஆக்கிவிடாதே. மறுபடியும் என்ன செய்கிறது, மார்பகத்தில் வாயை வைத்து பால் குடிக்க ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லா அதையும் அந்த இடத்துல செய்து காட்டுகிறார்கள். தனது விரலை வைத்து அதை என்ன செஞ்சாங்க, அந்த செயலை செய்து காட்டினாங்கன்றது பார்க்குறோம். அதன் பிறகு ஒரு அடிமை பெண், ஒரு அடிமை பெண்ணை இழுத்துச் செல்லப்படுகிறது. அவளை அடித்து துன்புறுத்தியவர்களாக நீ விபச்சாரம் செய்தாய், நீ திருடினாய் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அடித்து துன்புறுத்தி இழுத்துச் செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சுப்ஹானல்லாஹ், அந்த அடிமை பெண்ணுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக, அவன் சிறந்த பாதுகாவலனாக இருக்கிறான். அந்த தாய் அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறாள். எப்படி என்று சொன்னால், யா அல்லாஹ் எனது மகனை இவளை போன்று ஆக்கிவிடாதே, எனது மகனை கை குழந்தை இவனை போன்று ஆக்கிவிடாதே. அப்போதும் அந்த கை குழந்தை சுப்ஹானல்லாஹ் தனது தாயுடைய மார்பகத்திலிருந்து தனது வாயை அகற்றி என்ன செய்கிறது என்று சொன்னால், யா அல்லாஹ் என்னை இவளை போன்று ஆக்கிவிடு, அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா. இப்படி அந்த கை குழந்தை பிரார்த்தித்தது. சுப்ஹானல்லாஹ், அதன் பிறகு அந்த தாய் தனது கை குழந்தையிடம் பேசுகிறாள். தாய்க்கும் கை குழந்தைக்கும் மத்தியில் உரையாடல் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த உரையாடலில் தாய் கேட்கிற, நான் வந்து இப்படி பிரார்த்திக்கும் போது அதற்கு எதிராக நீ பிரார்த்திக்கிறாய், அதனுடைய பின்னணி என்ன என்பதை கேட்கின்ற போது அந்த கை குழந்தை பேசுகிறது, சுப்ஹானல்லாஹ், அதாவது ஒருவன் காம்பீரத்தோடு ஆடம்பரத்தோடு செல்கிறானே, இவன் மக்களுடைய பார்வையில் தான் நல்லவன், இவன் யாரு வெளித்தோற்றத்தில் மக்களுடைய பார்வையில் நல்லவன், இவன் மோசமான ஒரு கொடுங்கோலன் என்று அந்த கை குழந்தை பேசியது. அந்த அடிமை பெண் இருக்கிறாளே, விபச்சாரம் செய்தால் திருடினாள் என்பதற்காக அவள் அடிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுகிறாளே, அவள் அப்படி எந்த குற்றமும் செய்யவில்லை, அவள் நல்ல ஒரு பெண், சிறந்த ஒரு பெண், அதற்காகத்தான் அவளை போன்று என்னை ஆக்க என்று நான் பிரார்த்தித்தேன். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், பெற்றோர்கள் தனது பிள்ளைகள் இப்படி வர வேண்டும், இவரை போன்று வர வேண்டும், இப்படியெல்லாம் விரும்புவார்கள். ஆனால் பெரும்பாலும் வெளித்தோற்றத்தை பார்த்தா விரும்புவோம். நாம் என்ன செய்வோம், வெளித்தோற்றத்தை பார்த்தா நாம் முடிவு செய்வோம். ஆனால் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கும் போது, யா அல்லாஹ் இவரை போன்று இவரை போன்றல்ல, உனக்கு பொருத்தத்துக்குரிய, உனது பொருத்தத்தை பெற்ற பிள்ளையாக எனது பிள்ளையாக்குவாயாக, உனது பொருத்தத்தை பெற்ற ஒரு நல்ல ஒரு குழந்தையாக எனது பிள்ளையை குழந்தை ஆக்குவாயாக, இப்படி நாம் பிரார்த்திக்க வேண்டும். பெரிய நறுமையான சகோதரர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள். இதெல்லாம் நாம் கதை கேட்டு செல்வதற்காக சொல்லவில்லை, மாற்றமாக இதிலிருந்து நாம் பெற வேண்டிய அந்த உரிய படிப்பினைகளை நாம் பெற வேண்டும் என்பதற்காக, அவற்றை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெரிய நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் ஊடாக என்ன படிப்பினைகளை நாம் பெற வேண்டுமோ அவற்றை உரிய முறையிலே பெற்று நம்மை நாம் நல்லவர்களாக மாற்றிக்கொள்வோமாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.